நாளை நமதே, இனி நாளை நமதே, வேளை இனிதே, புதுவேளை இனிதே. வளர்ந்தும் விரிந்தும் ஆழமாக இருக்கும். இப்போ கம்பெனிங்னால அழியப்பட்டுச்சு. எங்களுடைய தொழிலை விட எங்களுக்கு வேற தொழில் எங்களுக்கு பெருசு இல்லை. அதை வச்சு நாங்கள் பொழைச்சுக்குவோம். இப்படியே இந்த அரசியலை விட்டு வைப்பது நமக்கு அவமானம். உச்சகட்டம் அகிம்சை. எனது முஸ்லிம் சகோதரர்களும் ஏனைய சகோதரர்களும் கழிப்பிடம் மற்றும் வசதி, குடிநீர் வசதி மற்றும் இன்ஜினியர் அனைத்து வசதிகளும் அனைத்து அரசு பள்ளிகளிலும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பள்ளிகளிலும் செயல்படும். 2 ஆண்டுகளுக்குள் 234 தொகுதியில் முன்மாதிரி தொகுதியாக 25 வயதிற்குட்பட்ட 25,000 இளைஞர்களுக்கு திருவாரூரில் வேலை வாய்ப்பு வழங்கப்படும். இது மிக முக்கியமான ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கொள்கிறோம். HABP, OFT, DHL போன்ற நிறுவனங்களை தனியாருக்கு தாழை வைப்பதை முற்றிலுமாக தடுத்து டிஃபென்ஸ் ரயில்வே கனரக தொழிற்சாலைக்கு உற்பத்தியாளர்கள் எடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் செய்யப்படும். சுற்றுச்சூழல் மாசுபடுத்துதலை தவிர்க்கும் பொருட்டு 47 ஏக்கர் பரப்பில் உள்ள அரியமங்கலம் குப்பை கிடங்கை அகற்றி குறிப்பாக வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி பாயிலர் என்ற ஒன்றை நிறுவி 8 முதல் 10 மெகாவாட் மின்சாரம் செய்து திருவண்ணாமலை கிரீன் சிட்டியாகவும் கிளீன் சிட்டியாகவும் தடையில்லா மின்சாரம் இல்லை திருவண்ணாமலையாகவும் மாற்றுவோம் என்ற மிக முக்கியமான உறுதிமொழி எடுக்கின்றோம். திருவண்ணாமலை தொகுதிகளில் மாற்றுத்திறனாளிக்காக திறன் மேம்பாட்டு மையங்கள் அமைக்கப்படும். நம்மளுடைய திருவண்ணாமலை மலைக்கோயிலையோ இல்ல தொழிற்சாலையோ மறந்துட்டோம். அதனால் திருச்சியை இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் எக்ஸலன்ஸ் சென்டராக மாற்றுவதற்கு திருவண்ணாமலை மையமாக கொண்டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வாய்ப்பு என்பதை கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படும். உயிரே உறவே தமிழே வணக்கம். திருவெறும்பூர் வெற்றி வேட்பாளர் முருகானந்தம் என்றால் மிகையாகாது. 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு என்று சொல்வது எப்படி? சிறுக சிறுக துளி துளியா ஒவ்வொரு எம்எல்ஏயும் 25,000 வேலையை திருவெறும்பூர்ல கொடுக்கிறேன்னு இவர் சொன்னார் இல்லையா? இப்படி 234 பேர் சொன்னா கணக்கு போடுங்க, எத்தனை வேலையாச்சு? 5 வருஷத்துக்குள்ள பண்ண முடியுங்க. இப்படி ஒரு பத்திரத்தை மக்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கும் துணிவு நேர்மையானவனுக்கு தான் வரும். ஏனென்றால் இப்படி எழுதி கொடுத்து விட்டார், ஐ வில் பி வாட்சிங். ஒவ்வொரு வீட்டிலும் முதல் முறை ஓட்டு போடும் ஒரு இளைஞன் தோன்றிவிட்டான், அவன் மனதில் மக்கள் நீதி மையம் பதிந்து விட்டது. தாய்மார்களின் கை ஆசியில் உயர்ந்து விட்டது. இனி நாளை நமதே என்று நிச்சயமாகிவிட்டது. நாளை நாளை நாளை. நன்றி, வணக்கம். சூலை வளமாய் மலர்கிறதே மலர்கிறதே, நாளை நமதே என் பாடல் ஒலிக்கிறதே.